இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு சண்டை சச்சரவு எப்பயுமே எதாவது ஒன்றுன்னா என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே நல்லா இருக்கீங்களாவா அது ஒரு அதிர்ச்சியாகவே கேட்பாங்க அதே மாதிரி இது ஜென்ஸ் லேடிஸ் இல்லைங்க இது எல்லாருக்குமே வரும் ஒரு டென்ஷனாகவே போயிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்புறமா நீங்கள் கூப்பிட்டு கேட்டு ஏங்க அப்படிலாம் டென்ஷனாக வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கிரக கிரக அரசர்கள் நான் அவங்க பேரெலாம் சொல்ல விரும்பலை ஏன்னா சி ஒரு ஒவ்வொருத்தரோட குணம் அப்படி தான் ஒரு கிரகங்களோட காரகத்துவம் அப்படி தான் அப்போ சில கிரக அரசர்களோட தன்மைகள் அங்கே வரும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு வந்து செவ்வாயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாயோட தன்மை எப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு இந்த போர் குணம் இருக்கும் சரிங்களா சட்டு 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 சட்டும்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் வலுத்த ஜாதகம் அதே மாதிரி சூரியன் வலுத்த ஜாதகம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்வான ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க இதிலேயே வந்து ஒரு டேரக்டராக இருக்காங்க அவங்க ரொம்ப அப்படியே ஒரு ஆளுமையோடு இருப்பாங்க அதில் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு தன்மை தன்மைனால் அது சிடு சிடுன்னு இருக்கிறதுக்கு நான் சொல்லலைங்க அந்த ஒரு ஆளுமை அந்த ஒரு 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 மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு இதெல்லாம் வந்து எப்போ வரும்னா அந்த கிரகங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் அடையணும் கரெக்டாக அதெல்லாம் பிறவிலேயே இருக்கும் அவங்கள பார்த்தாலே அப்படியே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் டக் 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 டக்குன்னு வருவாங்க அப்படியே மேனேஜ் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து தானாக வர்றது அது ஆணாக இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பில் அப்படி இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பு அப்போ அது ஒருவேளை அமையலை எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையலை அப்படின்னா அவங்க அந்த கிரக அரசர்கள் சூழ்நிலைனால அப்படி ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க இது தவிர்த்து சில திருஷ்டினால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ இவங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்காங்க பாருங்கள் பாவம் இவங்களோட நிலம பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் வெளியே பார்க்கும்போது அவங்க லட்சணமாக இருப்பாங்க பார்க்கறதுக்கே ஒரு கம்பீரமாக இருப்பாங்க அப்போ மக்களுக்கு திடீர்னு பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எப்படி இருக்காங்க பாருன்னா அவ்வளோதான் இவங்க வந்தால் படுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து அதே மாதிரி ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போனாலே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தோணின்றே இருக்கும் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மை அதனால் நீங்கள் ஏற்றுப்பீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான எளிமையான பிரயோகம் என்ன அப்படின்னா கல்லுப்பு அதோடு சேர்த்து உங்களுக்கு வர மிளகாய் இந்த வரமிளகாயும் கல்லுப்பையும் சேர்த்து அதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கட்டை என்னென்னா வேப்பங்கட்டை வேப்பங்கட்டை வேப்பங்குச்சி கூட வச்சுக்கலாம் சரிங்களா அதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம இது நம்ம பச்சை கற்பூரம் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு வேப்ப எண்ணெய் இவ்வளோ தான் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறோம் இது எப்போலேருந்து நம்ம அதை ஆரம்பிக்க போகிறோம் அம்மாவாசையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த அம்மாவாசையில் ஆரம்பிக்கலாம் அஷ்டமியில் ஆரம்பிக்கலாம் வளர்பிற அஷ்டமியா தேய்ப்பிர அஷ்டமியான்னு என் நண்பார்ந்த கு ஸ்ரீதாந்திரிக்க அஸ்ட்ராலஜி குடும்பமே கேட்கக்கூடாது வளர்பிறையாக இருந்தாலும் பண்ணலாம் தேய் அஷ்டமியாக இருந்தாலும் பண்ணலாம் அதை தவிர்த்து பஞ்சமி இந்த காலங்களில் இதை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த கல்லுப்பை எடுத்து வச்சுருக்கோம் இந்த கல்லுப்பை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும் சுவாமிக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த குடும்பத்துக்கே பாதிப்புகள் இருக்கும் ஒத்தர் கட்டுக்கட்டு கட்டுக்கட்டுன்னு இருந்தால் மித்த இருக்கவங்க எல்லாமே டிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க டிஸ்ட்ரெஸ்னால் ஒரு மனசோர்வுலேயே இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாருமே தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதே மாதிரி இந்த க அந்த இது இருக்கக்கூடிய வர மிளகாயை தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா ஒரு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் பவுலில் எடுத்துகிட்டு அதோ ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா அந்த கல்லுப்பை வந்து அப்படியே அந்த தலை சுற்றுன வச்சு வச்சுருங்க சுவாமிக்கு முன்னாடி இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நாலு பக்கமும் வந்து அதை அந்த மிளகாயை சொருக வேண்டும் சரிங்களா நீங்கள் உடனே ஐயோ இது எதுவும் ஒரு கணக்கு போல இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எந்த தி திசையாக இருந்தாலும் எந்த திக்காக இருந்தாலும் வேலை செய்யும் சரிங்களா அதனால் நீங்களாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது சரிங்களா இதுக்கு காரணம் என்னென்னா நாலு திசை இருக்கிறதுனால நாலு சொன்னேன் சரிங்களா நீங்களாக வேறு மாதிரி நினச்சிக்கக்கூடாது இதை ஸோ வந்து அதனால் இது நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் நாலு விஷயங்களை சொருகிட்டேன் இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இதை கொஞ்சம் நாளைக்கு சுவாமி கிட்ட வச்சிடணும் எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஏழு நாட்கள் வச்சுக்கணும் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அமாவாசை திதியில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அமாவாசை தீதியிலேருந்து ஒரு ஏழு நாள் இதை நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மனசார எப்பயுமே நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஒரு குங்குமத்தை எடுத்து சரியா அந்த இந்த இதுக்கு கலவை மேலே போட்டுறக்கூடாதுங்க கலவை பக்கத்தில் எடுத்துகிட்டு குங்குமத்தை மனசுக்குள்ளே எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு உங்கள் குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்போ விநாயகரை கும்பிடும் நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் மனசார நினச்சிக்கோங்க விநாயகருக்கு வந்து அருகம்புல் எடுத்து வைக்கிறத நான் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு அந்த இந்த கிண்ணத்துக்கு பக்கத்தில் எடுத்து அருகம்புல் எடுத்துக்கூடா ஓம் மக்கருதுண்டாய் ஹும் ஷுவாக ஓ மக்கருதுண்டாய் ஹும் ஓம் மக்கருதுண்டாய் ஹும் ஸ்வஹான்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தெய்வத்தை நினச்சி நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது குங்குமத்தை அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த அருகம்புல்லை நவுற்றி வச்சுட்டு திருப்பியும் அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் இப்போ உங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி தான் குல தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் அங்காள பரமேஸ்வரி தேவிகாயச் சரிகா பராக் அப்படின்னு சொல்லி இதை போட்டுட்டே வர வேண்டியது இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வாகா ஓம் க்ரீம் பத்ரகாளிகாயே ஸ்வாகா ஓம் க்ரீம் அதர்வண காளிகாயே ஸ்வாகா இதை வந்து பண்ணணும் இந்த மூணு காளியவும் கூட்டுக்குங்க மொத்த காளி ஸ்வரூபத்தில் அறுபத்தி நாலு காளி உண்டு சரிங்களா அது வந்து இப்போது அதெல்லாம் ரொம்ப உக்ரமான விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஆற்றுல செய்ய வேண்டாங்கிறதுனால இந்த மூணு விஷயங்கள் மட்டுமே இது செய்தால் போதுமானது அப்போது நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த காளியை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து 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 போட்டுக்க வேண்டியது இதை நீங்கள் போட்டு வச்சுட்டு இதுக்கப்புறமா இந்த ஏழு நாட்கள் சொல்லி செஞ்சு முடிச்சிட்றோம் இல்லையா இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த ஏழு நாள் பிரயோகங்கள் முடிச்சுட்டு இப்போது அந்த ஏழு நாள் கழிச்சுட்டு இந்த இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை அந்த துணியில் போட்டோ இல்லை அந்த பேப்பரில் போட்டோ அந்த குங்குமம் இதெல்லாம் மட்டும் தனியாக எடுத்துக்க வேண்டியது இதோடு சேர்த்து அந்த அருகம்புல் வச்சுருக்கிறத சேர்த்து வச்சுட்டே வாங்க அதையும் அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதெல்லாம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஒரு வீடு ஓரத்தில் போயிட்டு இதை நீங்கள் எரித்து விட வேண்டும் அந்த எரிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை எங்கள் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டுங்க நான் வந்து எரிக்க முடியாதுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஓரமாக போயிட்டு ஒரு இங்கே ஒரு தள்ளி இடங்களுக்கு போயிட்டு இதை எரிச்சுட்டு திரும்பி பார்க்காமல் எரித்து முடிச்சுட்டு இனிமேல் எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களோ கெட்ட சக்தினாலேயோ கெட்ட இதுனாலேயோ எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பொருத்திட்டு நல்லா தக தகனு அது வர்ற மாதிரி அதில் கொஞ்சம் ஒன்று பேருக்கு அதில் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது பச்சை கற்பூரம் போடணுன்னா நிறைய போடணும் சரியா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கை பிடி இருக்கிற மாதிரியாக போட்டு பற்ற வச்சுட்டிங்க அப்படின்னா தக தகன்னு பிடிக்கும் பிடிச்சி அந்த வெடிக்கிற சவுண்டை மட்டும் திரும்பி நின்று கேட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வரும் பொழுது இந்த கையை இப்படி எடுத்து சரிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பாவனை போ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு மனசார நினச்சிட்டு திருப்பியும் ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வாகா ஓம் க்ரீம் பத்ர காளிகாயே ஸ்வாகா ஓம் க்ரீம் அத்தர்வன காளிகாயே ஸ்வாகா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு திரும்பி பார்க்காம உங்கள் ஆற்றுக்கு வந்துடுங்க வந்துட்டு வரும்பொழுது கை காலெலாம் கழுவிட்டு இப்போ நீங்கள் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறீங்க பார்த்துட்டு இந்த பிரயோகத்தையும் பண்ணுறீங்க பண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் இருந்த ஒரு 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 என்ன சொல்கிறதுனா ஒரு பிடிமானமாக ஒரு இறுக்கமாக இருந்த விஷயங்கள் வந்து இந்த பிரயோகம் பண்ணதுக்கப்புறம் போயிடும் அதே மாதிரி ஒரு எதிரினால் சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருந்தாலும் இது என்ன ஆகும்னா அந்த தொல்லை வந்து விலகிறத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் இது ஒரு நல்ல பெரிய ரிலீஃப் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமயப்பா